மூர்த்திகள், நான்கானது வேதம், ஐந்தானது பஞ்சபூதங்கள், ஆறானது சாஸ்திரங்கள், ஏழானது அலைகடல் ஏழு, எட்டானது அஷ்டவசுக்கள், ஒன்பதானது நவகிரகங்கள், பத்தானது தாயின் வயிற்று, கரு வளர்வதோ மாதம் பத்து, பதினொன்று என்பது நிகண்டு, பனிரெண்டு என்பது வருடத்திற்கு ஒரு முறை பொறுக்கும் குறிஞ்சி மலர், குறிஞ்சி மலருக்கு உகந்தவனோ முருகன், முருகன் தந்தையும் சிவன், சிவன் நேரக்கூடியதோ ரிஷிவம், ரிஷிவத்தை படைத்தவனோ பிரம்மா, பிரம்மாவின் மனைவியோ சரஸ்வதி, சரஸ்வதி கையில் இருப்பதோ வீணை, வீணைக்குரியவனோ நாரதன், நாரதன் செய்வதெல்லாம் கழகம், கழகத்தை படைத்தவனோ தக்கன், தக்கன் மனைவியோ ஈஸ்வரி, ஈஸ்வரியோ ஈஸ்வரி கையில் இருப்பதோ கபாலம், கபாலத்திற்குரியதோ உதிரம், உதிரத்திற்குரியவர்களோ அரக்கர்கள், அரக்கர்கள் செய்வதெல்லாம் அக்கிரமம், அக்கிரமத்தை எழுத்தது திரு சக்கரம், சக்கரத்திற்குரியவனோ விஷ்ணு, விஷ்ணு அவதாரமோ பத்து, பத்து தலை கொண்டவனோ ராவணன், ராவணன் வதந்ததோ ராமன், ராமன் கையில் இருப்பதோ சேது, சேது என்றால் ஆடி, ஆடி என்றால் அலைகடல், அலைகடலில் விட்டிருப்பார் திருப்பெருமாள், திருப்பெருமாள் மார்பில் குடிக்கொண்டிருப்பார் திரு மகாலட்சுமி. அப்படி மகாலட்சுமி கலாட்சியம் பொருந்திய இச்சபையில் அமர்ந்து கொண்டிருக்கும் பெரியவர் முதல் சிறியவர் வரை என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் யார்? இதோ தெரிகிறது, இந்த கைலங்கிரியை ஆளக்கூடிய ஈசன் பரமேஸ்வரன் அவருடைய இடமாக திறக்கக்கூடிய சக்தி உமா பார்வதா என பல நாமதேயங்களை பற்றி சீரும் சிறப்போரும் அணிந்து கொண்டு வருகின்றேன். இருந்த பொழுதிலும் அனுதினமும் சுவாமியை பார்த்து அவருடைய பாதங்களை வணங்குவது வழக்கமல்லவா? சுவாமி
அனைத்து உணர்ந்தவள் என்று நான் நினைத்தேன் ஆனால் தெரியாமல் பேசுகின்றாய் இந்த உலகத்திலே சிறந்தவன் இந்த சிவம் 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 தானடி ஓம் என்ற பிரபத்தின் ஓங்காரன்னா ஓங்கார ஒளியான நாதன்னா நாதத்தின் விந்துனா விந்தின் தேவியம் அந்த அணுவின் ஜீவனே நானடி அந்த அணுவுக்கே முக்தி அளிக்கும் சக்தினா பார்வதா இதை நான் பேச வேண்டும் என்று தெரியாமல் பேசுகின்ற ஐயா என் வலதுகன் சூரியன் இடதுகன் சந்திரன் என் கை கால்களோ மறை மறா மறைங்கள் நான் ஆடினால் இந்த உன்னையே படைத்தவள் சக்தி ஏன் உனக்கு முக்கண்ணியை அளித்தவள் சக்தி அப்படி இருக்க இந்த உலகத்தில் எப்படி உயர்ந்தது சிவமாகும் இந்த உலகத்தில் சிறந்தவள் இந்த சக்தி எதற்காக எனக்கு நெற்றி கண்ணை கொடுத்தாய் இந்த உலகத்திலே உனக்கு காமம் அதிகரித்து விட்டது அதனால் ஒரு உருவத்தை படைக்க வேண்டும் என்று மனதால் ஒரு உருவத்தை படைத்தாய் அப்பொழுது அம்மா என்று அழைத்தாள் அவன் தான் இந்த உலகிலே முதல் கடவுள் விநாயகர் இரண்டாவது ஒரு உருவத்தை படைத்தாய் சங்கா என்று அழைத்தாள் அவர் தான் வைகுண்ட வாசன் மகாவிஷ்ணு மூன்றாவது ஒரு பொருளை உருவாக்கி ஒரு உருவத்தை படைத்தாள் பெண்ணே என்று அழைத்து ஓடி வந்தாய் என்னை அணைக்கே அப்பொழுது உன் நெற்றிக்கண்ணானது என்னை சுட்டெரித்தது அப்பொழுது நான் உரைத்தேன் அந்த நெற்றிக்கண்ணை எனக்கு கொடுத்தால் என்னோடு சேரலாம் என்று உரைத்தேன் காமத்திற்காக எனக்கு கண்ணை கொடுத்தாயே அதை பற்றி பேசுகிறேன் இந்த உலகத்திலே அனைத்தும் தெரிந்தவன் இந்த ஈசன் ஆகியலி தூளையில் நீ
நீக்கி மறைத்தருள்வீர் ஆக்கியலி தூளைகள் நீக்கி மறைத்தருள்வீர் ஐந்தொழில் பூரிந்திடும் ஐந்தொழில் பூரிந்திடும் அம்பலவனே தூக்கிய திருவரி துணையடனும் பிணேன் உய எத்தனையோ பிறவி எடுத்தெடுத்தே இழைத்தேன் இருவிழி பயன்பெற உந்தனையே துதித்தேன் எத்தனையோ பிறவி எடுத்தெடுத்தே இழைத்தேன் இருவிழி பயன்பெற உந்தனையே துதித்தேன் சித்தம் வைத்தேன் உள்மேல் காத்திடுவாய் தேவா இறைவா சித்தம் வைத்தே உள்மேல் காத்திடுவாய் தேவா திக்கு வேறில்லை ஐயா திக்கு வேறில்லை ஐயா தூக்கிய திருவடி துணையனவும் பிணேன் உய Thank you.
பரம்பொருளே இறைவா சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே இறைவா ¡Gracias!
மாற்றானார் என்று தெரியாமல் அந்த பாவிக்கு நான் பதிவு செய்து விட்டேன் சுவாமி அவனுக்கு ஐந்து முகம் அந்த ஐந்து முகத்தில் ஒரு முகத்தை நீங்கள் அறுத்தறிய வேண்டும் Thank you.